Hi viewers, நான் தான் உங்கள் டிப்ஸ். இன்னைக்கு சமச்சீர் நியூ சிலபஸ் 2020-2021 எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது 100% வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ டவுன்லோடு, ஃபைல் வந்து கிராக் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. சரி, சமச்சீர் நியூ சிலபஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது 3 விஷயம்தான். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ப்ளஸ் நம்ம மொபைலில் ஸ்டோரேஜு, 2வது வந்து உங்களுக்கு வந்து டேட்டா இருக்கணும், 3வது வந்து கரெக்டான லிங்க்கு. சரி, இந்த சமச்சீர் நியூ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம். இந்த சிலபஸ் வந்து தமிழ்நாடுக்கு ஸ்டேட் போர்டு கண்ட்ரோலில் எல்லா இடத்துலையும் வந்து எல்லா புக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. இப்போ இதை வந்து ஆன்லைனில் கிளாஸில் நம்ம பார்க்க சொல்ல, நீங்கள் டெக்ஸ்ட் புக் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து புரியாது, சுத்தமாக ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம ஒரு சாஃப்ட் காப்பியை நம்ம இறக்கி வச்சுருந்தா அது ஈஸியாக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அபவுட் ஆர்காபட் பிடிஎஃப் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபைல் வந்து நிறைய யூஸ் இருக்குது, நான் பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் போயிட்டு கூகுள் குரோமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு tnschools.gov.in இந்த லிங்கை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், tnschools.gov.in இதுமாரி என்ட்ரு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பேஜே உங்களுக்கு காட்டும். அந்த டிஎன் ஸ்கூல்னு காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொரோனாக்கான மெசேஜ் வந்து காட்டுவாங்க. ஜஸ்ட்டு படிங்க, படிச்சுட்டு அதில் இருக்கிற டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடம்பு நம்மளுக்கு தானே நல்லது. அதுக்கப்புறம் கீழே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் உள்ளே போயிடும். போனீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாடநூல்னு ஒன்று இருக்கும். நான் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அந்த பாடநூலை கிளிக் பண்ணுங்கள். பாடநூல் கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் கொடுங்க, மீடியம் டேர்ம்னு இருக்கும். நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டெமோக்காக செகண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் கொடுக்குறோம், டேர்ம் 1 கொடுக்குறோம், கெட் மை புக்ஸ்ன்னு கொடுக்குறோம். கொடுத்த உடனே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கீழே ஷோ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸு, இவிஎஸ்ஸு, தமிழ், இங்கிலீஷ்னு இருக்கும். அந்த சைடில் கிளிக் ஹியர் டு டவுன்லோடுன்னு இருக்கும். அதேமாரி இந்த பக்கமும் கிளிக் ஹியர் டு டவுன்லோடு இருக்கும். அட் எ டைம் ரெண்டையும் வந்து நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம வீடியோ ஃபைல் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணோம். இப்போ பாருங்களா, டவுன்லோடு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மிச்ச லிங்க்லலாம் நீங்களாம் போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஆனால் வந்து ஃபைலை வந்து வியூ பண்ண முடியாது. ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் ஆகிட்ருக்கும். நீங்கள் எத்தனை வாட்டி வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணி பார்த்து பண்ணிங்கனாலும் ஃபைலை வியூவே பண்ண முடியாது. நீங்கள் அப்பப்போ வந்து ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கினே தான் இருக்கணும். ஏன்னா உங்கள் டேட்டாவும் வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஆனால் நம்மளது அபவுட் ஆர்காபட் ஃபீல்டு பிடிஎஃப் ஃபைலில் வந்து நம்மளுக்கு அந்த எரரே வராது. ஏன்னா வந்து நல்லா சப்போர்ட்டிங் ஃபைல், அது வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், யாருக்குன்னா வந்து கூட நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். நிறைய சப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால தான் நான் அந்த ஃபைல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி. இப்போ வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகுது. நான் அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை கூட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 2 ஃபைலும் வந்து டவுன்லோட் ஆகினு இருக்குது. டேட்டா வந்து நல்லா மேக்ஸிமம் ஸ்பீடில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸ் இவிஎஸ் வந்து ஃபுல் ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணியிருக்கு. நான் அது டவுன்லோட் ஆனோன்னா அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எதுக்குன்னா டெமோக்காக தான். ஏன்னா ஃபைல் வந்து நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிட்டு கிராக் ஆகுது, ஏன் ஓப்பன் ஆகலைன்னு பார்ப்பாங்க. நம்ம வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. 100% வந்து க்ராக் ஆகாமல் ஓப்பன் இருக்குது. இப்போ வந்து மேக்ஸு சிலபஸில் என்னென்ன இருக்குது எல்லாமே காட்டுறாங்க. அந்த பேஜில் 2x என்னென்ன ஃபுல்லாக அந்த சப்ஜெக்ட் எத்தனை லெசன் இருக்குதுன்னு அதுவும் காட்டுறாங்க. நான் இது ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பிடிஎஃப்பில் மேக்ஸும் இவிஎஸும் சேர்த்து டவுன்லோட் ஆகிருக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் டேர்ம் சிலபஸ். இந்த காப்பி இந்தமாரி டவுன்லோட் ஆக சொல்ல நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக மொபைல்லையும் வச்சுக்கலாம். ஹார்ட் காப்பி ஷேர் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து பிரிண்ட்டு கையிலையும் வச்சுக்கலாம். முடிஞ்சால் நிறைய பேருக்கும் ஷேரும் பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக சமச்சீர் சிலபஸ்ன்றதுனால எல்லாத்துலேயும் ஒரே சிலபஸ் தாங்க. அது மெட்ரிகுலேஷன் இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரே சிலபஸ் தான். இந்த சிலபஸை வந்து கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்லேயே விட்டாங்க. 2 லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. tnschools.gov.in 3 லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அது பின்னாடி வர வீடியோவில் போட்டுக்கிறேன். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா tntextbooks.in. அவ்வளோதாங்க. ரெண்டு லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது. உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் வந்தாலும் ஃப்ரீயாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் காஸ்ட் எதுவும் உங்களுக்கு வந்து வராது. ஈஸி லிங்க்கு. மிச்சபடி நீங்கள் எந்த லிங்க்லேயும் எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் டவுன்லோட் தான் ஆகும், தர வியூ பண்ணவே முடியாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறாங்க. இதே சப்ஜெக்ட்லேருந்து தான் நடத்துவாங்க. இந்த சப்ஜெக்ட்லேருந்து வர சொல்ல சும்மா 2 டிப்ஸ் மட்டும் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து கையில் இருக்குன்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கில் கொஸ்டின் ஆன்சர், சினனிம்ஸ் அந்தமாரி நிறைய இருக்கும். ப்ளஸ் நிறைய இன்ட்டி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். எந்த புக்கை படிக்கிறதுன்னு தெரியாத பசங்களும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இது சும்மா இருக்கிற தமிழில் ஃப்ரீயாக டைமில் சாஃப்ட் காப்பி பசங்கக்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்னாவோ செகண்ட் சாப்டர்னாவோ நம்ம கொடுத்தோம்னா அவங்க ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு படித்துக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 டெக்ஸ்ட் புக்கும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்திருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து இவிஎஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகினு இருக்குது. இது ஏன் நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுறேன்னா பேஜ் வந்து க்ராக் ஆகாமல் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் லிங்க்கில் வந்து எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதுக்காக அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டு வந்து 2 சிலபஸையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். 3rd டேர்ம் வரைக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஷேரிங் ஆப்ஷன் இந்த வாட்ஸ்அப்ன்றது காட்டுது பாருங்கள். மெயிலாகவும் அனுப்பலாம். மெயில் அனுப்பிச்சி ஒரு ஜெராக்ஸ் காப்பி பிரிண்ட் எடுக்கணுன்னா கூட அவங்க மெயிலுக்கு அனுப்பிச்சி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா நான் 6th ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்டு இப்போ 2nd ஸ்டாண்டர்டு டெமோக்காக இறங்கினேன். இப்போ நெக்ஸ்ட் லிங்க் எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் போவாங்க. tntextbooks.in சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம tnschools.gov.in சொல்லிட்டு என்ட்ரு பண்ணியிருந்தோம். என்ட்ரு பண்ணிவிட்டு கிளிக் கொடுங்க. அதுவும் அதேமாரி காட்டும். 1st ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 4th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். ஸ்க்ரால் பண்ணுறேன். இதில் 4th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் வழியா தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் வழியாக நான் படிக்கிறாங்களோ 1st டேர்ம் 2nd டேர்ம் 3rd டேர்ம் மொத்தம் 3 டேர்மும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகும். இதுவும் அதேமாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் எப்படி டவுன்லோட் ஆச்சோ அதேமாரி உங்களுக்கும் டவுன்லோட் ஆகும். இது பார்த்திங்கன்னா இந்த லிங்க் 2 லிங்க்கும் வந்து 100% வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைலே கிராக்கே ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. 100% கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் நிறைய டிப்ஸும் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கான 2 லிங்க்கும் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. முடிஞ்சால் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.